ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளைகளே, இங்கு பலரது வாழ்க்கையில் இருப்பதை அனுபவிக்காமல் ஓடிக்கொண்டே வாழ்க்கையில் உள்ள நிம்மதியை தொலைத்து விடுகிறார்கள். ஆம், பணத்தை தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பணம் இருந்தால் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும் என்று பலரது வாழ்க்கையில் இங்கு நிம்மதியை தொலைத்து எப்பொழுதுமே சோகத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அது புரியவே இல்லை. பணம் இருந்தால் போதும் என்று அவர்கள் மனம் சொல்கிறது. அதற்காக குடும்பத்தில் உள்ளவர்களை பிரிந்து பணம் சம்பாதிப்பதற்காக பிரிந்து செல்கின்றனர். அங்கு பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் உறவுகளை இழந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் பிள்ளைகள் எப்பொழுதுமே பணம் வேணும் என்பதற்காக குடும்பத்தில் உள்ள பெற்றவர்களையும் உடன் பிறந்தவர்களையும் அவர்கள் நண்பர்களையும் அவர்கள் மனைவி பிள்ளைகளையும் விட்டுவிட்டு பணம் தேடுவதற்காக போய் வருகிறார்கள். பணம் என்பது அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. ஆனால் உறவுகளுடன் அவர்கள் நேரம் செலவழிக்கிறார்களா? இல்லையே. அந்த உறவுகளின் அருமை அவர்களுக்கு புரியுமா? புரியவே புரியாது. பணம் என்பதை குடும்பத்திற்கு அனுப்பும் அவர்களுக்கும் நிம்மதி இருக்காது. பணத்தை வாங்கும் குடும்பத்தில் உள்ள சொந்தங்களுக்கும் பணம் மட்டும்தான் கிடைக்குமே தவிர பாசம் என்ற ஒன்று அவர்களுக்கு கிடைக்காது. இது உண்மை என்று புரியும் என் பிள்ளைகள் நிச்சயமாக பணத்தை தேடி திரிந்து அலைய மாட்டார்கள். பணத்தை சம்பாதித்து அந்த பணத்தால் அவர்கள் சந்தோஷம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் பணத்தால் அவர்கள் வாழ்க்கையில் அதிக சந்தோஷத்தை இழந்து நிற்கிறார்கள் என்பது அவர்களுக்கு எப்பொழுதுமே புரியவில்லை. நம்மிடம் இருக்கும் பணத்தை வைத்து நம் குடும்பத்தில் உள்ள சொந்தங்களுடன் நேரத்தை செலவழித்து வாழ்ந்து வந்தால் நிச்சயமாக அது மனதிற்கு நிம்மதியையும் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆனால் குடும்பத்தை பிரிந்து சம்பாதிக்கும் அந்த பணத்தால் அவர்களுக்கும் பயனில்லை, இவர்களுக்கும் பயனில்லை. ஆனால் அது புரியாமல்தான் இங்கு பலரும் பணம் என்ற காகிதத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை புரிய வைப்பதற்காக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். முழுமையாக பொறுமையாக கேளுங்கள், அப்பொழுதுதான் என் பிள்ளைகள் உங்களுக்கு புரியும். விஜயாபுரி என்ற ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அந்த மன்னனுக்கோ அவன் நாட்டில் செல்வ வளமும் இயற்கை வளமும் அதிகமாக இருந்தது. ஆனால் அவனுக்கோ அவன் நாட்டின் மீது உள்ள அன்பு அதிகமாக இருந்தாலும் அது போதவே போதாது என்று அவனுக்கு தோன்றியது. மற்ற நாடுகளின் மீது ஈர்ப்பு அதிகமாக இருந்தது. மற்ற நாடுகளின் மீது போரிட்டு மற்ற நாடுகளை கைப்பற்றுவதிலேயே அவனுடைய கவனம் இருந்தது. அதனால் மற்ற நாடுகளை போரிட்டு மற்ற நாடுகளை கைப்பற்றி வந்தான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தினமும் அதிகாலையில் 4:30 6 வரை அந்த ஊர் முழுவதும் சுற்றி வருவான். அதாவது மற்ற நாட்டில் உள்ள யாராவது இவன் நாட்டின் மீது போர் தொடுக்க வருவார்களோ மாறு வேடத்தில் என்று இவனே மாறு வேடம் போட்டு ஊர் முழுவதும் சுற்றி வருவான். அங்கு உள்ள மக்களின் மனதில் மன்னன் எவ்வாறு இடம்பெயர்ந்திருக்கிறான் என்பதை அறிவதற்காகவும் மக்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவதற்காகவும் தினமும் காலையில் போவது அவனுக்கு வழக்கம். அன்றும் அதிகாலையில் அவன் ஊர் சுற்றி வரும் பொழுது ஒரு பாட்டியை பார்த்தான். வயதான ஒரு பாட்டி தென்ன ஓலையை எடுத்துக்கொண்டு அந்த தென்ன ஓலையை பெறக்கி வைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவனுக்கு சந்தேகம். இந்த தென்ன ஓலையை எதற்காக நீங்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பாட்டியிடம் கேட்டபொழுது, இந்த தென்ன ஓலையை நான் எடுத்து வைத்து இந்த சருகுகளெல்லாம் எடுத்து வைத்து குளிர் அதிகமாக இருக்கும் பொழுது குளிர் காய்வதற்காகத்தான் நான் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று பாட்டி சொன்னான். சரி, இதுவரை எவ்வளவு நீங்கள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டான். 40 எடுத்து வைத்திருக்கிறேன் என்று பாட்டி சொன்னாள். சரி, இந்த அதிகாலையில் இந்த நேரத்தில் குளிர் அதிகமாக இருக்கிறதே, குளிர் போவதற்காகத்தான் இந்த தென்ன ஓலை சறுக்க வைத்து நீங்கள் குளிர் காய வேண்டும் என்று இதை ஒவ்வொரு நாளும் எடுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் குளிர்காய்வதற்கு இதை பயன்படுத்துவது மாதிரி எனக்கு தெரியவில்லை என்று அந்த மன்னன் கேட்டான். அதற்கு அந்த பாட்டி சொன்னார்கள்,
தினமும் குளிர் காய வேண்டும் என்பதற்காக எடுத்து வைப்பதற்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கிறது. ஆனால் இதனை பயன்படுத்துவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று அந்த பாட்டி மன்னனிடம் சொன்னாள். மன்னனோ பாட்டி சொன்னதை யோசித்தபடியே அரண்மனைக்கு சென்றான். இந்த பாட்டி இதை எடுத்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் இதை பயன்படுத்தவில்லை, குளிர் காயவும் இல்லை. பின்னர் எதற்காக இந்த தென்னை ஓலை சருகுகளை இவர்கள் எடுத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் ஓடிக்கொண்டது. அப்பொழுது அங்கு ஒரு பெண்மணி இரண்டு குழந்தைகளுடன் மன்னரை பார்க்க அரண்மனைக்கு வந்தார். அவரிடம் என்னவென்று கேட்பதற்காக மன்னரும் வந்தார். மன்னர் அந்த பெண்மணியிடம், உனக்கு என்ன பிரச்சனை சொல் என்று கேட்டார். அரசே, நான் ஒரு வீட்டில் தனியாக வசித்து வருகிறேன். என் கூட யாருமே துணைக்கு இல்லை. என் பெற்றவர்களும் இல்லை, என் கணவரும் இல்லை, நானும் என் பிள்ளைகளும் மட்டுமே வசித்து வருகிறோம். ஆனால் என் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் என் வீட்டை அபகரிக்க நினைத்து என்னை ஒவ்வொரு நாளும் மிரட்டுகிறார்கள். என் வீட்டை எப்படியாவது கைப்பற்றியாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள்தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் என்று அந்த பெண்மணி அரசிடம் சொன்னார். அரசர், உன் கணவர் எங்கே என்று கேட்டார். என் கணவர் கடல் கடந்து எங்களை நன்றாக வைப்பதற்காக, பணம் சம்பாதிக்கிறதற்காக தொழில் செய்ய போயிருக்கிறார் என்று சொன்னாள். சரி, தொழில் செய்கிறாரே, உனக்கு பணம் அனுப்புகிறாரா என்று கேட்டார். ஆம், எனக்கு பணம் அனுப்பத்தான் செய்கிறார். அவரது நண்பர் வரும்பொழுதெல்லாம் அவரது நண்பர்களிடம் பணத்தை கொடுத்து அனுப்புவார். நானும் அந்த பணத்தை சேமித்து வைத்து இடம் நிலம் என்று வாங்கி வைத்துள்ளேன் என்று சொன்னாள். அப்படியா, சரி, எப்பொழுது உன் கணவர் வருவார் என்று கேட்டார். தெரியவில்லை எனக்கு அவர் எப்பொழுது வருவார் என்று அந்த பெண்மணி சொன்னாள். சரி, இவ்வளவு நாள் பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறீர்களே, இந்த பணம் உங்களுக்கு போதாதா? இந்த பணத்தை வைத்தே மிதமிருக்கிற வாழ்க்கையை நீங்கள் நன்றாக வாழ முடியுமே என்று அரசர் அந்த பெண்மணியிடம் கேட்டார். அதற்கு அந்த பெண்மணியோ, என் கணவர் செய்யும் தொழில் நன்றாக போய்கொண்டிருக்கிறது, அதில் மிகவும் லாபம் வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இன்னும் சிறிது காலம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்து அவர் அங்கு இருக்கிறார். இன்னும் சிறிது காலம் பணத்தை சம்பாதித்து விட்டு அவர் வரட்டும், அதற்கு பிறகு நாங்கள் சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம் என்று சொன்னார். அப்பொழுது அந்த அரசரோ எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அந்த பெண்மணியே, நீ போய் வா, நான் நிச்சயமாக உன் பிரச்சனையை தீர்த்து வைக்க கண்டிப்பாக இங்குள்ள போர் வீரர்களை அனுப்பி வைக்கிறேன் என்று அந்த பெண்மணியை சொல்லி அனுப்பி வைத்தார். அப்பொழுது அரசருக்கு தோன்றியது, இவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதித்து அந்த பணத்தில் வாங்கிய வீட்டை இன்னொருவன் அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்பொழுது அவர்கள் அங்கு இங்கு குடும்பத்தை விட்டு பணம் சம்பாதித்து என்ன பயன்? இளமையை தொலைத்து விடுகிறார்கள். இளமையில் மனைவி மக்களுடன் வாழாமல் கடல் கடந்து எங்கோ பணத்தை தேடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பணத்தை வைத்து மனைவியும் குழந்தையும் நிமதியாக இருக்கும் என்று அவர் அங்கிருக்கிறார். ஆனால் இவர்களோ, இவர்கள் வீட்டை அபகரிப்பதற்காக பக்கத்து வீட்டுக்காரர்கள் வருகிறார்களே என்ற பயத்துடன் நிம்மதியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடம் பணம் இருக்கிறதே தவிர இளமையும் முடிந்துவிடும், இவர்களின் நிம்மதியும் போய்விடும். ஆனால் அது புரியாமல் பணம் பணம் என்று அவன் ஓடிக்கொண்டிருக்கிறானே. எதற்காக இவர்கள் இந்த கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இதற்கு சேர்ந்து சந்தோஷமாக வாழலாமே என்று அவருக்கு மனதில் எண்ணம் தோன்றியது. அப்பொழுது அந்த பாட்டியையும் நினைத்து பார்த்தார். பாட்டி தென்னை ஓலை சருகுகளையெல்லாம் எடுத்து வைத்தார்கள், ஆனால் அதை பயன்படுத்த நேரமில்லை இவர்களுக்கு. இப்பொழுதுதான் மன்னனுக்கு புரிந்தது, நாமும் அதைத்தானே செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் எத்தனையோ நாடை கைப்பற்றினோம், நம் நாட்டில் உள்ள பிரச்சனைகளையே நம்மால் முடிக்க முடியவில்லை. நம் நாட்டில் உள்ள மக்களை இன்னும் சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கவில்லை. மற்ற நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நம் நாட்டை கவனிக்காமல் கஷ்டப்பட விட்டுவிட்டோமே. இனிமேல் இதை செய்யக்கூடாது. இனிமேல் நம் நாட்டில் உள்ள மக்களை சந்தோஷமாக வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் நிச்சயமாக யோசிக்க வேண்டும். நம் நாட்டில் செல்வ வளமும் இயற்கை வளமும் நிறைந்திருக்கும் பொழுது எதற்காக மற்ற நாட்டை தேடி திரிய வேண்டும் என்று மன்னர் புரிந்து கொண்டு அன்றிலிருந்து நாட்டை நன்றாக கவனிக்க ஆரம்பித்தார்.
நாட்டில் உள்ள மக்களின் வாழ்க்கையையும் நன்றாக கவனிக்க ஆரம்பித்தார். அவர்களை சந்தோஷமாக வைத்து கொண்டார். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பணம் பணம் என்று ஓடிக்கொள்ளும் பொழுதெல்லாம் உங்கள் மனதில் ஒன்றே ஒன்றுதான் தோன்ற வேண்டும். பணம் ஒன்றுதான் இருக்கிறது, வாழ்க்கையில் நமக்கு நிம்மதி என்ற ஒன்று இருக்கிறதா, சந்தோஷம் என்ற ஒன்று இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. தேடிக்கொண்ட பணத்தை வைத்து நாம் என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் பணத்தின் பின்னாடி ஓடமாட்டீர்கள். பணம் என்ற ஒரு காகிதம் எப்பொழுது உங்கள் கூட இருக்கும், எப்பொழுது உங்களை விட்டு சென்றுவிடும் என்பது உங்களுக்கே தெரியாது. இருக்கும் வரை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளிடமும், உங்கள் பிள்ளைகளிடமும், உங்கள் பெற்றோர்களிடமும், உங்கள் மனைவியிடமும் நேரத்தை செலவழியுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இளமையை தொலைத்துவிட்டு திரும்பவும் அந்த இளமை வருமா என்று எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். இதை கேட்டுவிட்டு என் பிள்ளைகள், நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் நல்ல முடிவை எடுங்கள். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் உங்களிடம் ஒவ்வொரு நாளும் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் பேசுவதை கேட்டு மகிழ்ச்சியாக இருங்கள் பிள்ளைகளே.